வெல்கம் டு குக் வித் ஏஜிஎஸ். இன்றைக்கி தஞ்சாவூர் ஸ்டைல் பூண்டு சட்னி ரொம்ப குயிக்காக எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். 15 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பூண்டு 2 உரிச்சு வச்சுருக்கேன். 3 தக்காளி மீடியம் சைஸ் இந்த மாதிரி நடுவில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்தோடனே இதில் நம்ம வரமிளகாவை போட்டுடலாம். வரமிளகாய் லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். மிளகாய் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம். 2 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பூண்டு மிளகாய்லாம் நல்லா வதங்கணுங்க. ஒரு 4-5 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. பூண்டு இந்த அளவுக்கு வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்தோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிக்கலாங்க. வெங்காயம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பூண்டு தக்காளி மிளகாய் எல்லாம் ஆறிடுச்சு. எல்லாமே இதில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க, அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியில் உள்ள தண்ணியே போதும். ரொம்ப நேவாக அரைக்க வேணாங்க, கொஞ்சம் குறவரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிற கடாயை வச்சாச்சுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்ந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. தாளித்த கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாங்க. தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி, இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னோடய ரெசிபீஸ்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.